வெல்கம் டு குமரி அரிசுவை கிச்சன். இன்றைக்கி நம்ம மசாலெல்லாம் சுட்டு அரைச்சி வச்ச மீன் குழம்பு தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஹார்பருக்கு போய் ஃப்ரெஷ்ஷாக பெரிய மீன் வாங்கிட்டு வந்தோம். என் குழந்தைங்க தூக்க முடியாத அளவுக்கு ரொம்ப பெரிய மீன். இதுதான் ஓரா மீன் சொல்கிறாங்க இங்கே. இது வந்து சங்கரா மீன், நவர மீன் சொல்லுவாங்க, அதில் கொஞ்சம் பெரிய சைஸு. அப்புறம் இது வந்து வஞ்சர மீன், இதை நெய் மீன் கூட சொல்லுவாங்க. இந்த மூணு மீனை வச்சு தான் நம்ம இன்றைக்கி சமைக்க போகிறோம். இன்றைக்கி குழம்பு வைக்கிறதுக்கு இந்த மூணு மீனோட தலையை தான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன். இனி குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான மசாலா பொருட்களை பார்த்துடலாம். 2 பச்சை மிளகாய், 6-7 காஞ்ச மிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. 4 பல் பூண்டு, புளியை நல்லா ஊற வச்சு அதோட ஜூஸ் எடுத்துக்கணும். சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி அளவு, 2 தக்காளி மீடியம் சைஸில் எடுத்துக்கணும். இனி மசாலாலாம் அடுப்பில் வச்சு சுட்டு எடுத்துடலாம். காஞ்ச மிளகாவை இது மாதிரி ஸ்டவ்வில் வச்சு சுட்டு எடுத்துக்கணும். அதே மாதிரி தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாத்தையுமே இது மாதிரி சுட்டு எடுத்துக்கணும். தக்காளியை நான் வந்து இது மாதிரி ஃபோர்க் யூஸ் பண்ணி குத்தி சூடாக்கிக்கிறேன். தக்காளி வெந்துருச்சுன்னா தக்காளியோட தோல்லாம் நல்லா வெடிச்சு வரும், அந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான். உங்ககிட்ட விறகடுப்பு இருந்துச்சுன்னா ஈஸியாக நீங்கள் அதில் சுட்டு எடுத்துடலாம். ஸ்டவ்வை விட விறகடுப்பில் சுடுறது தான் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் அந்த ஃபெசிலிட்டி இல்லாததுனால நான் கேஸ் ஸ்டவ்வில் இது மாதிரி சுட்டு எடுத்துக்கிறேன். தேங்காயும் இது மாதிரி சுட்டு எடுத்துக்கணும். அப்புறம் பூண்டையும் இது மாதிரி ஃபோர்க்கில் குத்தி சூடாக்கி எடுத்துக்கணும். பாருங்கள், நல்லா பிளாக்காக வந்துருச்சு. இனி நம்ம சுட்டு வச்ச தக்காளியை அதோடய தோலை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். தோலையும் அதோடய காம்பையும் அதில் வந்து ரிமூவ் பண்ணிடணும். ஈஸியாக தான் இருக்கும் எடுக்கிறதுக்கு. அதே மாதிரி காஞ்ச மிளகாவோட காம்பையும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், ஈஸியாக வந்துருச்சு. இனி சுட்டு வச்ச மசாலா பொருள் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மையை அரைச்சி எடுத்துடலாம். முதல்ல காஞ்ச மிளகாயும் தேங்காயும் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறம் தக்காளி வெங்காயத்தை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதையும் அந்த மசாலா கூட சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கணும் மசாலாவை. மசாலாவை நல்லா மையை அரைச்சி எடுத்தாச்சு. இனி நாம் குழம்பு கூட்டிடலாம். அதுக்கு ஒரு மண் சட்டி எடுத்து வச்சுட்டு அதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற தலை அப்புறம் வால் பீஸை கூட சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவை இது மாதிரி ரெண்டாக உடச்சி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்து அதை ஊற வச்சு அந்த தண்ணியையும் பிழிஞ்சி சேர்த்துக்கலாம். இனி நாம் அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மசாலா அரைச்ச தண்ணியையும் சேர்த்துக்கலாம். இப்போ இனி தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இனி நாம் ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. குழம்பு நல்லா கொதிச்சு நல்லா காஞ்சி வத்தணும். அது வரைக்கும் நாம் கொதிக்க வைக்கணும். குழம்பு நல்லா கொதிச்சு காயறது வரைக்கும் ஃப்ளேமை மீடியம்லேயே வச்சிடலாம். இப்போது குழம்பு நல்லா கொதிச்சு நல்லா எண்ணெயெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பிரிஞ்சு வந்திருக்குது. இந்த சமயத்தில் கல் உப்பு சேர்த்துடலாம். இப்போது குழம்பு நல்லா கொதிச்சு மீன்லேருந்து எண்ணெயெல்லாம் அழகாக பிரிஞ்சு வருது. ஆல்மோஸ்ட் நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இனி ஒரு பிளேட் எடுத்து கொஞ்சமாக கேப் விட்டு மூடி வைக்கணும். மூடி வச்சுட்டு ஃப்ளேமை லோவில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம்.
இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, மூடி எடுத்துடலாம். மீனில் உள்ள எண்ணெய் எல்லாம் அழகாக பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. நம்மளோட சுட்டு அரைச்ச மசாலா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மீனோட தலையை குழந்தை பிறந்தவங்களுக்கு மருந்து குழம்பு மாதிரி வச்சு கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கறதுனால அவங்களுக்கு நல்ல தாய்ப்பால் சுரக்கும். இது மாதிரி மீனோட தலையை வச்சு குழம்பு செய்கிறது நார்மல் நம்ம துண்டு போட்டு செய்கிறத விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இனி குழம்புக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயத்தை இது மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் நல்ல செவக்க பொரிஞ்சதும் 2 காஞ்சி மிளகாய், அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு குழம்புல அப்படியே கொட்டிடலாம். நம்மளோட தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இனி கொட்டிடலாம், அவ்வளோதான். நம்மளோட சுவையான ஹெல்தியான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா குமரியார் சுவை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.